இன்றைய முக்கிய செய்திகள். முன்னாள் அமைச்சர் காமராஜ் 59 கோடி ரூபாய் சொத்து குவித்ததாக வழக்கு பதிவு. வீடுகள் அலுவலகங்களில் தொடரும் சோதனையால் பரபரப்பு. அதிமுக பொதுக்குழு நடைபெறுமா? திங்கட்கிழமை தீர்ப்பளிக்கிறது உயர்நீதிமன்றம். கொடநாடு வழக்கில் ஒப்பந்ததாரர் ஆறுமுகசாமியிடம் விசாரணை. எஸ்டேட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட ஆவணங்கள் குறித்து கேள்வி. ஜப்பான் முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபே சுட்டுக் கொலை. கைதான கடற்படை வீரரின் வாக்குமூலத்தால் அதிர்ச்சி. வணக்கம். வணக்கம். வருமானத்துக்கு அதிகமாக 58 கோடியே 44 லட்சம் ரூபாய் சொத்து குவித்ததாக முன்னாள் அமைச்சர் திரு காமராஜ், அவரது இரு மகன்கள் உள்பட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அவர்களுக்கு சொந்தமான 49 இடங்களில் சோதனை நடத்தி வருகின்றனர். கடந்த அதிமுக ஆட்சியில் 1.5 ஆண்டு காலம் அறநிலையத்துறை அமைச்சராகவும் 9 ஆண்டு காலம் உணவுத்துறை அமைச்சராகவும் இருந்த திரு காமராஜ் மீது பருப்பு கொள்முதல் ஊழல், நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு சாக்கு வாங்கியதில் ஊழல் என லஞ்ச ஒழிப்பு காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் திரு காமராஜ் வருமானத்திற்கு அதிகமாக 58 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்துள்ள லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் இன்று அதிகாலை முதல் மன்னார்குடியில் உள்ள அவரது வீடு மற்றும் சகோதரி மகன் குமார், நண்பர்கள் உதயகுமார், லோகநாதன், அறிவழகன், சம்பத்குமார், பைங்காநாடு ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வீடுகளிலும் சோதனை நடத்தி வருகின்றனர். வலங்கைமான் ஆதிச்சமங்கலத்தில் அதிமுக மாணவர் அணி செயலாளர் இளங்கோவன், நன்னிலம் ஒன்றிய செயலாளர் அன்பழகன், அவரது சகோதரர் வெற்றி செல்வம் வீடுகளிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. திருத்துறைப்பூண்டி ராயாநல்லூரில் திரு காமராஜின் மைத்துனர்கள் பாலகிருஷ்ணன், ராதாகிருஷ்ணன் வீடுகளிலும் போலீசார் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். திருவாரூர் கூட்டுறவு பண்டகசாலை தலைவர் கலியபெருமாள் வீடு மற்றும் சென்னை, திருச்சி, தஞ்சை ஆகிய ஊர்களிலும் திரு காமராஜ் தொடர்புடைய இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். பனையூரில் உள்ள சொகுசு வீடு, சென்னை முகப்பேர் மேற்கில் அவரது மனைவி பெயரில் உள்ள வீடு மற்றும் நீலாங்கரையில் ஆர்கே இன்டர்நேஷனல் நிறுவனத்திலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அடையாறு சாஸ்திரி நகரில் முத்துலட்சுமி என்ற உறவினர் வீட்டிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. மயிலாப்பூரில் திரு காமராஜுக்கு சொந்தமான GPA கன்சல்டிங் நிறுவனம், போயஸ் தோட்டத்தில் PSK கட்டுமான நிறுவன உரிமையாளர் அருண்குமார் வீடு, திருச்சியில் சொகுசு ஹோட்டல் உள்பட 49 இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். இவை அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதனை மறுத்துள்ள சட்ட அமைச்சர் திரு ரகுபதி தகுந்த ஆதாரங்களின் பேரிலேயே சோதனை நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் பழிவாங்கும் எண்ணம் தமிழக அரசுக்கு கிடையாது என்று கூறினார். யாருமே ரயில் நடந்தா அது அரசியல் பழிவாங்க நடவடிக்கை அப்படின்னு சொல்றது எப்போதுமே ரயில் நடத்துறவங்க சொல்றது, யார் யாரெல்லாம் ரயில் வீட்டில் நடக்குது ரயில் நடக்குதோ அவங்க சொல்கிறது இயற்கை. சட்டப்படி தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதைத்தான் எடுத்திருக்கு. ரயில் நடக்கிறதுங்கிறது நாங்கள் யாரையும் பழிவாங்கணுங்கிற எண்ணம் எதுவுமே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு கிடையாது. திரு காமராஜ் உணவுத்துறை அமைச்சராக இருந்தபோது முறைகேடாக சம்பாதித்த பணத்தை மகன்கள் நடத்தும் வாசுதேவ பெருமாள் ஹெல்த் கேர் என்ற நிறுவனத்திலும், NARC ஹோட்டல் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்திலும் முதலீடு செய்துள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறையின் முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2015 தொடக்கத்தில் 1 கோடியே 39 லட்சம் ரூபாயாக இருந்த திரு காமராஜின் சொத்து மதிப்பு 2021 முடிவில் 60 கோடியே 24 லட்சம் ரூபாயாக உயர்ந்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருமானத்துக்கு அதிகமாக 58 கோடியே 44 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் வாங்கி குவிக்கப்பட்டுள்ளதாகவும் முதல் தகவல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே இந்த சோதனைகள் நாளையும் தொடரும் என லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ள நிலையில் திரு காமராஜுக்கு சொந்தமான நிறுவனத்தில் வருமான வரித்துறையினரும் சோதனை மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலாவதியாகவில்லை என தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி தரப்பு, ஆனால் அந்த பதவிகளுக்கு பொதுக்குழுவின் ஒப்புதல் பெறாததால் அவை காலியாகிவிட்டதாக தெரிவித்துள்ளது. வரும் 11ஆம் தேதி நடைபெறவுள்ள பொதுக்குழுவுக்கு தடை கோரி திரு ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்த வழக்கை நேற்று விசாரித்த நீதிபதி திரு கிருஷ்ணன் ராமசாமி, ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலாவதியாகிவிட்டதா, பொதுக்குழுவை கூட்ட தலைமை நிலைய நிர்வாகிகளுக்கு அதிகாரம் உள்ளதா, எத்தனை நாட்களுக்கு முன் நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு சரமாரியாக கேள்வி எழுப்பினார். இவற்றுக்கு இன்று விரிவாக பதிலளிக்குமாறு உத்தரவிட்டவர் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார். இந்நிலையில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலாவதியாகவில்லை என எடப்பாடி தரப்பில் வாதிடப்பட்டது. அதிமுக அலுவலகத்தில்தான் நிகழ்ச்சி நிரல் தீர்மானிக்கப்பட்டது என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதி, பொதுக்குழுவை கூட்டுவது தொடர்பாக விதிகளின்படி முறைப்படி அறிவித்திருக்கலாமே என்று வினவினார். ஆனால் அது வழக்கமான பொதுக்குழுவுக்குத்தான் பொருந்தும் என வாதிட்ட எடப்பாடி தரப்பு, இது சிறப்பு பொதுக்குழு என விளக்கமளித்தது.
பொதுக்குழு உறுப்பினர்களில் 80% பொதுக்குழுவை கூட்ட ஆதரவு தெரிவித்திருப்பதாக கூறப்பட்டது. ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலியானாலும் கட்சியை நடத்துவதில் வெற்றிடம் ஏற்படாது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டது. பொதுக்குழு உறுப்பினர்களில் பெரும்பான்மையானோர் விருப்பப்படியே பொதுக்குழுவை கூட்டுவதால் அதற்கு தடை விதிக்கக்கூடாது என்றும் எந்த இடையூறும் இல்லாமல் பொதுக்குழுவை நடத்த அனுமதி தர வேண்டும் என்றும் வாதிடப்பட்டது. 2 கோடி உறுப்பினர்களை கொண்ட கட்சிக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ள திரு பன்னீர்செல்வத்தின் மனுவை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. வழக்கு தொடர்ந்ததில் திரு பன்னீர்செல்வத்தின் உள்நோக்கம் என்ன என்றும் கேள்வி எழுப்பப்பட்டது. பிரச்சினை குறித்து திரு பன்னீர்செல்வம் பொதுக்குழுவில்தான் விவாதித்திருக்க வேண்டும், நீதிமன்றத்திற்கு வந்திருக்கக்கூடாது என்றும் எடப்பாடி தரப்பில் வாதிடப்பட்டது. பொதுக்குழுவில் ஒப்புதல் பெறப்படாததால் இரு பதவிகளும் காலியாகிவிட்டது என்ற வாதம் ஏற்கத்தக்கதல்ல என வாதிட்ட ஓபிஎஸ் தரப்பு, சிறப்பு வழக்கம் என எந்த பொதுக்குழுவும் ஒருங்கிணைப்பாளர்களால் தான் கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தியது. இருதரப்பின் வாத பிரதிவாதங்களுக்கு இடையே 3 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நீடித்த நிலையில் வரும் 11 தேதி காலை 9 மணிக்கு தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவித்த நீதிபதி அன்றைய தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்தார். 11 தேதிதான் பொதுக்குழு நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கொடநாடு கொலை கொள்ளை விவகாரத்தில் மணல் ஒப்பந்ததாரர் திரு ஆறுமுகசாமி, அவரது மகன் செந்தில்குமார் இருவரிடமும் தனிப்படை போலீசார் 2வது நாளாக தீவிர விசாரணை நடத்தினர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் அவரது தோழி திருமதி சசிகலாவுக்கு சொந்தமான கொடநாடு எஸ்டேட்டில் 2017 காவலாளி ஓம் பகதூர் கொலை செய்யப்பட்டதுடன் அங்கிருந்த பொருட்களும் கொள்ளையடிக்கப்பட்டன. அதிமுகவினரிடம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் கனகராஜ் உள்பட 10க்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர். மேலும் திருமதி சசிகலா, திருமதி இளவரசியின் மகன் திரு விவேக், முன்னாள் எம்எல்ஏ திரு ஆறுக்குட்டி உள்ளிட்ட 250க்கும் மேற்பட்டவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் கோவையைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபர் செந்தில்குமாரிடம் தனிப்படை போலீசார் நேற்று விசாரணை நடத்தினர். கோவை காவலர் பயிற்சி கல்லூரி வளாகத்தில் 2வது நாளாக இன்றும் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அப்போது 2017 சென்னை சிஐடி காலனியில் உள்ள திரு செந்தில்குமாரின் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் கைப்பற்றிய கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களின் ஆவணங்கள் கொடநாடு எஸ்டேட்டில் கொள்ளையடிக்கப்பட்டவை என்று கூறப்படுவதால் அதுகுறித்து விசாரணை நடத்தப்பட்டதாக தெரிகிறது. மேலும் செந்தில்குமாரின் தந்தையும் பிரபல மணல் ஒப்பந்ததாரருமான திரு ஆறுமுகசாமியிடமும் இன்று தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தினர். இருவரிடமும் கிடைக்கும் தகவல்களின் அடிப்படையில் புதிய கோணங்களில் விசாரணையை தொடர போலீசார் முடிவு செய்துள்ளனர். ஜெயலலிதா, திருமதி சசிகலா இருவருக்கும் மிகவும் நெருக்கமானவராக அறியப்பட்ட திரு ஆறுமுகசாமியிடம் நடைபெறும் விசாரணை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவதால் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் 2 லட்சமாவது மையத்தை திருவண்ணாமலை மாவட்டத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கொரோனா ஊரடங்கில் பள்ளிகள் இயங்காத போது மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டதால் கற்றல் இடைவெளியை குறைக்க இல்லம் தேடி கல்வி திட்டத்தை தமிழக அரசு தொடங்கியது. இந்த திட்டத்தின் கீழ் 2 லட்சம் தன்னார்வலர்கள் 34 லட்சம் குழந்தைகளுக்கு மாலை நேரங்களில் கற்பித்து வருகின்றனர். பெற்றோர்களிடம் பெரும் வரவேற்பு கிடைத்ததைத் தொடர்ந்து இத்திட்டம் மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டு 2 லட்சம் மையங்களாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் திருவண்ணாமலை அருகே ஆராஞ்சி ஊராட்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் 2 லட்சமாவது மையத்தை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். அப்போது இல்லம் தேடி கல்வி திட்டம் தொடர்பான புகைப்பட விளக்க புத்தகத்தை வெளியிட்ட அவர் தொடர் வாசிப்பு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கோப்பைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் திரு ஏ வா வேலு, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு மஸ்தான், பேரவை துணைத் தலைவர் திரு பிச்சாண்டி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக சோப்புதூர் கிராமத்திற்கு சென்றவர் அங்கு வசித்து வரும் மன வளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளியான 14 வயது ஏழை மாணவன் சிவானந்தத்தை அவரது இல்லத்தில் சென்று சந்தித்தார். தினக்கூலி தொழிலாளர்களின் மகனான அவருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான உபகரணங்களை வழங்கி நலம் விசாரித்தார். மாணவன் சிவானந்தத்துக்கு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலம் மாதந்தோறும் பராமரிப்பு உதவித்தொகையாக 2000 ரூபாய் வழங்கப்பட்டு வரும் நிலையில் உதவியாளருக்காக தனியாக மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகையும் இந்த மாதம் முதல் வழங்கப்படும் என தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபே சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அந்நாட்டின் பிரதமராக 2006 முதல் 2007 வரையும் பின்னர் 2012 முதல் 2020 வரையும் பதவி வகித்த அவர் உடல்நலக்குறைவு காரணமாக பதவி விலகினார். 67 வயதான ஷின்சோ அபே ஜப்பான் பிரதமராக நீண்ட நாட்கள் பதவி வகித்தவர் என்ற பெருமைக்குரியவர். அந்நாட்டின் நாடாளுமன்ற மேலவைக்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை தேர்தல் நடைபெற உள்ளதால் ஆளும் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து நாரா நகரில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் இன்று காலை ஷின்சோ அபே உரையாற்றிக் கொண்டிருந்தார். அப்போது பின்னால் நின்று கொண்டிருந்த மர்ம நபர் 2 முறை துப்பாக்கியால் சுட்டதில் படுகாயமடைந்த அவர் இரத்த வெள்ளத்தில் சரிந்தார்.
உடனடியாக ஏர் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட ஷின்ஷோ அபேவுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. எனினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். ஷின்ஷோ அபே உயிரிழந்ததை உறுதி செய்த ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா ஜனநாயகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இது என்று கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். துப்பாக்கியால் சுட்ட முன்னாள் கடற்படை வீரரான 41 வயதான டெஸ்டியா யமகாமி என்ற நபரை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அப்போது அபேவை தமக்கு பிடிக்காது என்பதால் தாமே தயாரித்த நாட்டு துப்பாக்கியால் சுட்டதாக அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். ஜப்பானில் தனிநபர்கள் துப்பாக்கி வைத்துக் கொள்ள தடை உள்ள நிலையில் முன்னாள் பிரதமர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஷின்ஷோ அபே மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு மோடி, அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்ப் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கேரளாவில் மழை பெய்து வரும் நிலையில் கொல்லம், திருவனந்தபுரம் தவிர்த்து மீதமுள்ள மாவட்டங்களுக்கு 2 நாட்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததை அடுத்து மலப்புரம், பாலக்காடு, காசர்கோடு, திருச்சூர், திருவனந்தபுரம், கொல்லம் உள்பட பல்வேறு மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் பலத்த மழை காரணமாக பல இடங்களில் வீடுகள் இடிந்து விழுந்தன. தொடர் மழை காரணமாக கடலுண்டி, பாரப்புழா, ஷிரியா, கரவனூர், காயத்ரி ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கேரளாவில் அடுத்த 5 தினங்களுக்கு இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொல்லம், திருவனந்தபுரம் தவிர்த்து பிற மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இடுக்கி மாவட்டத்தில் உள்ள பெரியாறு மற்றும் கல்லார்குட்டி அணைகளின் சுற்றுவட்டாரத்தில் ரெட் அலர்ட்டும், திருச்சூர் மாவட்டம் பெரிங்கல்குத் அணை அருகே ஆரஞ்சு அலர்ட்டும் விடப்பட்டுள்ளது. கனமழை எச்சரிக்கையின் அடிப்படையில் பல்வேறு மாவட்டங்களில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். கேரள மழை காரணமாக தமிழக எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள 3 தேவிக்குளம் சாலையில் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் வாகனங்கள் பல மணி நேரம் காத்திருக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக சத்தியமங்கலம் அருகே தெங்கு மரகடா மாயாற்று நீர்மட்டம் 3 நாட்களில் 2 அடி உயர்ந்துள்ளது. கொடைக்கானலில் பெய்து வரும் மழையால் அங்குள்ள மன்னவனூர் எலும்பள்ளம் ஏரி முழு கொள்ளளவை எட்டியது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடலோர பகுதிகளில் வீசும் சூறைக்காற்று காரணமாக 7வது நாளாக மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. தொடரும் கடல் சீற்றத்தால் கொட்டில்பாடு மீனவ கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள கடல் அலை தடுப்பு சுவர் சேதமடைந்து மண் சரிவும் ஏற்பட்டுள்ளது. இதனால் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள வீடுகள் இடிந்து விழும் அபாயம் நிலவுகிறது. இனி வருவது செய்தி துளிகள். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடைபெற்ற டெண்டர் முறைகேடு தொடர்பாக முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரனுக்கு நெருக்கமான ஆளும் கட்சி எம்எல்ஏ திரு பங்கஜ் மிஸ்ராவுக்கு சொந்தமான 18 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது. டெண்டர் முறைகேடு தொடர்பாக அவர் மீது 2020 வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தெலங்கானா மாநிலம் மெஹபூபா நகர் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக ரயில்வே பாலத்திற்கு அடியில் தேங்கிய தண்ணீரில் மாணவர்களுடன் சென்ற தனியார் பள்ளி பேருந்து மூழ்கியது. அருகில் இருந்தவர்கள் துரிதமாக செயல்பட்டு பேருந்துக்குள் சிக்கிக்கொண்ட மாணவர்கள் 30 பேரையும் பத்திரமாக மீட்டனர். உத்தரகாண்ட் மாநிலம் ராமநகரில் தோலா ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட காரில் இருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 9 பேர் உயிரிழந்தனர். வெள்ளத்தில் பல கிலோமீட்டர் தூரம் அடித்துச் செல்லப்பட்ட கார் பள்ளத்தில் கவிழ்ந்தது. உயிரிழந்த 9 பேரில் 4 பேர் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. மற்ற உடல்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த விபத்தில் ஒரு சிறுமி மட்டும் உயிருடன் மீட்கப்பட்டார். இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு சற்று குறைந்துள்ளது. நேற்று முன்தினம் 18,930 பதிவான தொற்று பாதிப்பு நேற்று 18,815 பதிவாகியுள்ளது. கேரளாவில் 3,661 பேரும், மேற்கு வங்கத்தில் 2,889 பேரும், தமிழகத்தில் 2,765 பேரும், மகாராஷ்டிராவில் 2,678 பேரும், கர்நாடகாவில் 1,053 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். 38 பேர் உயிரிழந்த நிலையில் 15,899 பேர் குணமடைந்துள்ளனர். அரசு கலைக்கல்லூரிகள் மற்றும் பொறியியல் கல்லூரிகள் மாணவர்கள் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் CBSE மாணவர்களுக்காக நீட்டிக்கப்படுவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், CBSE தேர்வு முடிவுகள் வெளியான பின் 5 நாட்கள் வரை விண்ணப்பிக்கலாம் என்று கூறினார். தேதி நாள் குறிப்பிடப்படாமல் இதனந்தேதிக்குள்ளே நீங்கள் பண்ணணும்னு நாங்கள் சொல்லலை. சொல்லாமல் CBSE ரிசல்ட் வந்ததற்கு பிறகு 5 நாட்கள் வரை விண்ணப்பிக்கலாம். மாணவிகளுக்கு மாதம் 1,000 ரூபாய் வழங்கும் திட்டத்திற்காக இதுவரை 2,20,000 பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும், கல்லூரிகள் திறந்த 1 மாதத்தில் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் திரு பொன்முடி தெரிவித்தார். சென்னை வள்ளுவர் கோட்டம் 30 கோடி ரூபாய் செலவில் நவீன முறையில் சீரமைக்கப்படும் என்று செய்தித்துறை அமைச்சர் திரு மு.பே. சாமிநாதன் தெரிவித்துள்ளார். வள்ளுவர் கோட்டத்தை ஆய்வு செய்த அவர், கலைஞரால் உருவாக்கப்பட்ட இதனை ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு முறையாக பராமரிக்கவில்லை என்று கூறினார். நவீன முறையிலும் பல்வேறு அம்சங்களை கொண்டதாகவும்
இதை உருவாக்கி ஒரு உயிரோட்டமுள்ள வள்ளுவர் கோட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்புடன் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். விரைவில் இதற்கான பணியை பொதுப்பணித்துறை மேற்கொள்ள இருக்கின்றது. வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள கலையரங்கத்தில் மீண்டும் நிகழ்ச்சிகள் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு சாமிநாதன் தெரிவித்தார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் 19 பள்ளி மாணவர்கள் உட்பட 41 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அரசு பள்ளிக்கு இன்று விடுமுறை விடப்பட்டது. நேற்று 12 பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்ட நிலையில் இன்று 19 மாணவர்கள் மற்றும் பள்ளி குழந்தைகளின் பெற்றோர்கள் 10 பேருக்கு தொற்று உறுதியானது. இதையடுத்து பள்ளி வளாகம் மற்றும் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் வசிக்கும் பகுதிகளில் நோய் தடுப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கரூர் அருகே தாந்தோன்றி மலையில் சொந்த இடம் என கூறி தனிநபர் ஒருவர் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்த பேருந்து நிழல் குடையை இடித்து தரைமட்டமாக்கியதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சமாதானப்படுத்த முயன்ற போலீசாருடன் போராட்டக்காரர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. புதிதாக நிழல் குடை அமைத்து தருவதாக அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து கிராம மக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். உதகையில் தாவரவியல் பூங்காவின் முன்பகுதியில் ஆக்கிரமித்திருந்த 120 கடைகளுக்கு போதிய அவகாசம் வழங்கப்பட்ட நிலையில் இன்று அவற்றை அகற்ற வந்த அதிகாரிகளை கடைக்காரர்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கடைக்காரர்களுக்கு மேலும் 2 மணி நேரம் அவகாசம் வழங்கப்பட்டு பின்னர் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலில் நாளை கிணற்றில் பக்தர்கள் நீராடவும் வள்ளிக்கொகையில் தரிசனம் செய்வதற்குமான நுழைவு கட்டணம் இன்று முதல் ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. நீண்ட நேரம் வரிசையில் காத்திருப்பதை தவிர்க்கும் வகையில் முதியவர்களுக்கு தனி வரிசையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சக்கர நாற்காலி வசதியும் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் திரு சேகர்பாபு தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கண்டெய்னர் லாரி மீது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் 6 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாயினர், 10 பேர் படுகாயமடைந்தனர். சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார். மானாமதுரை அருகே ஏ விழாக்குளத்தில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற கிடாமுட்டு போட்டி நடைபெற்றது. போட்டி கிடாவை அதிக முறை முட்டி வீழ்த்திய ஆடுகள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. புழுதி பறக்க நடந்த கிடாமுட்டு சண்டையை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயில் ஆணி வருஷாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது. இன்று அதிகாலை 4 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூபம் மற்றும் உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் அதைத் தொடர்ந்து கோயில் மேல்தளத்தில் உள்ள மூலவர் வள்ளி தெய்வானை சன்னதிகளின் விமானங்களுக்கு குடமுழுக்கம் செய்யப்பட்டது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 303 புள்ளிகள் அதிகரித்து 54,482 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 88 புள்ளிகள் உயர்ந்து 16,220 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் சவரனுக்கு 32 ரூபாய் அதிகரித்து 37,408 ரூபாயாகவும் 1 கிராம் 4,676 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 காசுகள் உயர்ந்து 62 ரூபாய் 50 காசுகளாக உள்ளது. நெஞ்சிலே கண்ணாமூச்சி தருணமோ இது எனும். இந்த ஆடி சீசன்ல GRT நீங்க வாங்குற நகைகளோட ஆச்சரிய பரிசுகளை பெறுங்க. GRT ஜுவல்லர்ஸ். Alexa, turn on the light. Okay. Udhiko. Alexa, Lori's now. Alexa, play Baby Ko Bass Pasand. Baby Ko Bass Pasand. Amazon Alexa, make smart home easier. Play music and more. Just ask. குழந்தைங்களோட ஃபுட் ஃபில்லிங்கா மட்டும் இல்லாம ஃபுல் ஃபில்லிங்காவும் இருக்கணும். செயற்கை பொருட்கள் இல்லாத 14 வகையான இயற்கை பொருட்களால் ஆனதுதான் மன்னா ஹெல்த் மிக்ஸ். 100% நேச்சுரல் நியூட்ரிஷன். கத்திரிக்காய் பஜ்ஜி செய்ய எல்லா பொருளையும் ஆர்டர் பண்ணிட்டேன், ஆனா கத்திரிக்காய் மறந்துட்டேன். கத்திரிக்காயும் ஆர்டர் பண்ணுங்க. ஒரு கத்திரிக்காய் கொடுக்க யார் வருவாங்க? ஜியோமார்ட் ஒரு பொருளை கூட ஃப்ரீயா டெலிவர் பண்ணுவாங்க. அம்மா சரியா தான் சொன்னாங்க, இந்த பொண்ணு சின்ன சின்ன மகிழ்ச்சியால வீட்டையே நிறைச்சிருவான்னு. சின்னதோ இல்ல ரொம்ப சின்னதோ, ஜியோ மார்ட் எல்லா ஆர்டரையும் ஃப்ரீயா ஹோம் டெலிவர் பண்ணுவாங்க. ஜியோ மார்ட், ஒவ்வொரு வீட்டின் மார்ட். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள்.
வருமானத்துக்கு அதிகமாக 59 கோடி ரூபாய் சொத்து குவித்ததாக முன்னாள் அமைச்சர் காமராஜ் மற்றும் அவரது மகன்கள் உட்பட 6 பேருக்கு சொந்தமான 49 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். அதிமுக பொதுக்குழுவுக்கு தடை கோரி ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் வரும் 11ஆம் தேதி காலை 9 மணிக்கு தீர்ப்பை ஒத்திவைத்துள்ளது. கொடநாடு கொலை கொள்ளை விவகாரத்தில் மணல் ஒப்பந்ததாரர் ஆறுமுகசாமி, அவரது மகன் செந்தில்குமார் இருவரிடம் தனிப்படை போலீசார் 2வது நாளாக விசாரணை நடத்தினர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.